தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலோட பயணம் கீழோட பயணம் உங்களுக்கு தேவையானாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே கரெக்டாக ரிமூவ் ஆயிரும் நம்மளுக்கு. அடுத்து லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த பிக்சரை உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு தக்கன சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. கரெக்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்து லைட் அட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது ரெண்டுமே சென்ட்ராக நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணும். இந்த இடத்துல கரெக்டாக நேர் நேராக இருக்க பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்த பிறகு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பிக்சரையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெருசாகிங்க. இல்லை கீழே அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது முடிஞ்சு அப்படியே உங்களுக்கு ட்ராக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ராக உங்களுக்கு லைனில் வந்து நிற்கும். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம கட் பண்ணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இதே மாதிரி தான் உங்களோட பிக்சரை லாஸ்ட் ஒரு ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இன்னும் ஒரு பிக்சர் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சரையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லைட் லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். எங்கேனா ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணிங்க. லைட்டாக நான் ட்ராக் பண்ணுற பாருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரொட்டேட் ஆகுது. இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு அடுத்ததான் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அடுத்ததான் நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கி கரெக்டாக இந்த மாதிரி கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ரொம்ப மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்துங்க. ரொம்ப மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் வந்து 3 பார்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸஸாக உள்ள எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனும் ஒரு 15 ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் லிரிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இப்போ வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 டைம் முடிஞ்சதும் உங்கள் கேலரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.